அந்த கர்த்தன் அந்த இறைவன் நடனம் ஆடிய அந்த இடம்தான் அந்த கர்த்தன் ஒளி வந்து பிறந்துச்சு அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லி வராங்க பாருங்க அடுத்தபடியா பார்த்தோம் அப்படினு பார்த்தனா கற்பக வாசி கலந்த இடம் எவ்விடம் சிங்கி அப்படினு கேக்குறாங்க கற்பக வாசி கற்பகம்னு சொல்றாங்கல்ல அழிவில்லாதது அதாவது குடுக்க குடுக்க கற்பகம் அதாவது கற்பக மரம் கற்பக விருட்சம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க அழிவே கிடையாது அது வெட்டினாலும் வளரும் அது கொடுத்துட்டே இருக்கும் அழிவில்லாதது அந்த கற்பக வாசி கலந்த இடம் எவ்விடம் சிங்கி அந்த கற்பக வாசி வந்து கலந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க அது உற்பணமான மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கம் அந்த மூலத்துடைய உள் ஒளி தான் அந்த கற்பக வாசி அப்படிங்கிறாங்க இங்க வந்து இறைவன் ஒரு வார்த்தையை சொல்றான் நான் என்னுடைய மூச்சு காற்றை ஜீவராசிகளுக்கு ஊதினோம் மனிதர்களுக்கு ஊதினோம் அந்த உள் ஒளி அப்படிங்கிறது தான் இங்க வந்து வாசியா வாசி அப்படிங்கிற அந்த உள்ளக்கூடிய அந்த பிரணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா அவங்க சொல்லி வராங்க கற்பக வாசி கலந்த இடம் சிங்கி அது உற்பணமான மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கா மூலத்துடைய உள் ஒளி அப்படி முதல்ல சொன்ன பாருங்க அந்த உள்ளொளிக்கு பேரு தான் அந்த வாசி அப்ப வாசிங்கிறது வெறும் காற்று இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறனும் இறைவன் அப்படிங்கிறது இங்க அர்த்தமாகுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க உற்பணமான மூலத்தின் உள் ஒளி அல்லவோ சிங்கா அப்படின்னு சொல்றாங்க வாசினா அந்த உள் ஒளிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உள் ஒளியானவன் அவன் யாரு நம்ம இல்லை அவன் இறைவன் மனிதன் இல்லை அந்த இடத்துக்கு அர்த்தம் ஏன்னா வாசினா இறைவன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பொருள் படுத்திக்கிடுங்க அது இதுக்குள்ள போறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி புரியுதா வாசினா யாரு இறைவன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடலாம் அது எப்படி உள்ள போவோம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம் அந்த இடத்துக்குள்ள போயிருங்க எப்படி இறைவனை வந்து உணர முடியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அது எப்படி நம்ம உடலுக்குள்ள எப்படி உணர முடியும் அது எப்படி தெரியும் நமக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க இறைவன் சரணாகதி அடைகிறது மட்டும்தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிடும் அதுதான் முக்கியம் அந்த இடத்துல அடுத்த சத்தம் பிறந்திடும் சர்க்குரு வேதனை சிங்கி அது உற்ற சுவாச உயிர்நிலை அல்லவோ சிங்கா அது உயிர்நிலையானது அப்படிங்காங்க கண்டு தொழுதும் சிவ ஞான கர்ணம் மேதடி சிங்கா சிங்கி கண்டு தொழுது சிவ கர்ணம் மேதடி சிங்கி அந்த உயிர்நிலைய கண்டு தொழுது வணங்கி சிவ கர்ணம் அது அது அந்த அந்த ஜீவ ஜீவம் சிவம் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கிங்க அந்த ஜீவனுக்கு தான் சிவம்னு பேர் வச்சாங்க சிவ கர்ணம் மேதடி சிங்கி அதோடைய தத்துவ நிலைகள் என்னது அப்படின்னு கேட்குறாங்க நம்மை ஒன்றுபடுத்திய உள்ளொளி யானதே சிங்கா ஸோ வந்துட்டாங்களா பாயிண்ட்டுக்கு அது உள்ளொளி தான் அதுதான் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு நிற்கி அந்த உயிர்நிலை அப்படிங்கிறத கண்டு தொழுந்து இறைஞ்சி கர்ணம் மேதடி சிங்கி கண்டு தொழுது சிவ கர்ணம் மேதடி சிங்கி நம்மை உண்டுபடுத்திய உள்ளொளியானதே சிங்கா நம்மளை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் கொடுத்து தாய் தந்தை மூலியமாக நம்ம வந்து உலகத்தை காமிச்சு அந்த உள்ளொளி இறைவன் இந்த உள்ளொளியானது அதுதான் அது அப்படிங்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க எப்படி கண்டே இறை வணங்கலாம் சிங்கி பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க எப்படி வந்து இறைவனை வந்து வணங்கணும் இவ்வளோ நேரம் உயிர்நிலை அந்த நிலையில் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்தாக்கில் இப்போ இறை நிலையை காமிக்காங்க இறை நிலைக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க இப்போ இறைவன் இறைவன் நம்ம சொல்லோம்ல இந்த கடவுள் ஜீவம் பிரணவம் ஆதி சக்தி சக்தியானது ஆதி என்ற பண்ணுறது காடு எல்லாத்துக்கும் கடவுள் எல்லாத்துக்கும் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வராங்க எப்படி வராங்க பாருங்க எப்படி கண்டே இறையை வணங்கலாம் எப்படி வந்து இறைவனை வணங்கணும் அடுத்த கேள்வி நான் அங்கே போகிறேன் இதை தொழுதா இதை தொழுதா அதை பண்ணேன் இதை பண்ணேன் அங்கே ஆறு கால பூஜை நடந்தது இங்கே நாலு கால பூஜை நடந்தது அந்த சர்ச்சுக்கு போனால் இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி வந்து இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து மெஞ்ஞானத்தில் ஹையஸ்ட்டு பாடம் இந்த பாடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது ஆன்மீகத்துக்குள்ள நீங்கள் தான் அதுக்கு அடுத்த கிட்ட நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய சொத்து நல்லா புரிஞ்சுக்கிடும் இது இஸ்லாமிய ஞானம் கிறிஸ்தவ ஞானம் இந்து ஞானம் கிடையவே கிடையாது
தமிழன், அவன் வந்து நாசிக்குடையவன். நாசிக்குடையனா சுவாச காத்து அளக்கக்கூடியவன் தான் அவனுடைய வேலை. அவன்தான் முக்காலத்தை உணர்ந்தவன். இன்னைக்கு வந்து அந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளையும் ஆண்டு இது பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உணர்ந்து செஞ்சவன். அவங்க கூட இருந்த குருநாதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே மெஞ்ஞானிகள். அதனால அவங்களுக்கு பல வகையான ரகசியங்களை வந்து முற்கூட்டியே சொல்லி கொடுத்துருவாங்க. இது இப்படி தான் நடக்கும், இதுக்கு போவாத, இதுக்கு போ, இங்கே போர் செய், இங்கே போர் செய்யாத, எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி கண்டே இறைய வணங்கலாம் சிங்கி, அது நட்புடன் இரண்டு நடுநிலை அல்லவோ. நட்புடன் இரண்டு நடுநிலை காண்பது சிங்கா அப்படிங்கிறாங்க. எப்படி கண்டே இறைய வணங்கலாம் சிங்கி, அது நட்புடன் இரண்டு நடுநிலை காண்பது சிங்கா அப்படிங்கிறாங்க. நடுநிலை, நட்புடன் கூடிய நடுநிலை. அப்போ நட்புடன் கூடிய நடுநிலை அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. நட்புனா என்னது? நட்புனா உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள நட்புகள் வந்து இன்னைக்கு இல்லை. நட்பு நண்பனுக்காக எதனாலும் செய்வேன் அப்படின்னா யார்கிட்ட நண்பனாக இருக்கணும், அது புரிஞ்சுக்கிறோம். நம்ம யார்கிட்ட நம்ம நண்பனாக இருக்கணும், அவன் என்ன என்ன கேட்கான் இறைவன், அவன் நம்மகிட்ட கேட்குறான், நீ அடிமன் நான் அவனைய வைக்கல. அவன் அங்கே என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, எப்படி கண்டு இறைய வணங்கலாம் சிங்கி, எப்படி நான் வந்து இறைய வணங்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அது நட்புடன் இரண்டு நடுநிலை அல்லவோ காண்பதே சிங்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வியில் பதில பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. நடுநிலையானதை நாடுவது எப்படி சிங்கி? நடுநிலைன்னா எப்படி, அது எப்படி நாடணும், அது எப்படி நடுநிலையில என்னது, அது எப்படி நம்ம வந்து நாடி செல்றது, நாடுறதுன்னா அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லாங்க பாருங்க, நாட்டம் தேட்டம் ஓட்டம் மாட்டம் ஒன்றாயினால் சிங்கி. நாட்டம் தேட்டம் மோட்டம் ஓட்டம் மாட்டம் படுத்துக்கிடுது, இதெல்லாம் ஒன்றாகணும் அப்படிங்க. நாட்டமும் தேட்டமும் ஓட்டமும் மாட்டம் எல்லாம் ஒன்றாகணும் அப்படின்னா பேச்சற்று மூச்சற்று சிந்தை பிறக்கினையும் அற்றப்பின் வாய்க்குமோ ரகுமான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சற்று பேசாமல் நாட்டம் நாடுறது தேடுறது ஓடுறது மாடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு அடுத்தாங்களை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாட்டம் தேட்டம் மோட்டம் மாட்டம் ஒன்றாயினால் சிங்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, தேட்டமும் நாளும் திருந்துவது எப்படி சிங்கி. தேட்டமும் நாளும் திருந்துவது எப்படி சிங்கி. அந்த தேட்டம் நாட்டம் தேட்டம் மோட்டம் வாட்டம் இருக்குல்ல, அது எப்படி திருத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றாகணும்னு சொல்லிட்டீங்க ரைட்டு, அது எப்படி திருத்தணும் அடுத்த பாயிண்ட், அது திருவை பொருந்திய ஒருமித்திருப்பதே சிங்கம். ஒருமித்து இருக்கணும் யாருக்கிட்ட, ரெண்டு வகையான நட்புடன் கூடிய ரெண்டு நடுநிலைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த ரெண்டு நடுநிலையில் தான் இந்த நாள் வருது, இந்த நடுநிலை பாடம். அந்த நடுநிலையில் இந்த நாளையும் ஒருமித்து இருக்கணுமா, ஒடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒடுக்கணும்னா நீங்கள் வந்து ஓடுறத நிறுத்தணும், சரியா, ஓடுறது தேடுறது சொத்து சுகம் தேடுறது மனைவி மக்களுக்காண்டி அதை சேர்க்கிறா இது சேர்க்குறேன்னு அதை தேடுறத நிறுத்தணும், கவலைப்படுறதை நிறுத்தணும், ஓட்டம் வாட்டம் அப்புறம் வந்து தேட்டம் தேடுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு எங்கே வந்து சமமாகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, தேட்டமும் நாளும் திருந்தணுங்க, இந்த நாளை திருந்தணும். அதாவது வேண்டான்னு சொல்லலை, செய்யவே கூடாதுன்னு சொல்லலை, செய்யணும், தேவைக்கு செய்யணும், தேவை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இறை தொடர்பை பாதிச்சிடும் அப்படிங்காங்க. தேட்டமும் நாளும் திருந்துவது எப்படி சிங்கி, அது திருவையை பொருந்திய ஒருமித்திருப்பதே சிங்க, சரியா. ஒருமித்திருக்கின்ற ஓரிடம் எவ்விடம் சிங்கி, ஒருமித்து இருக்கணும்னு சொல்லிக்கீங்க ரைட்டு, எப்படி ஒருமிச்சு இருக்கணும் அது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்காங்க. அது ஒன்றாய் ஒன்றாய் இரவும் பகலும் புதுப்பிடம் சிங்கா. இரவும் பகலும் உதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் ஒருமிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, இரவும் பகலும் எங்கே உதிக்கும் அப்படின்னு கேள்வி வரும்ல, அது சொல்கிறாங்க பாருங்க. இரவும் பகலும் ஒன்றானது எவ்விடும் சிங்கி, இரவும் பகலும் உதிப்பிடும் அதை சொன்னீங்க, ஒருமித்து இருக்குது. இரவும் பகலும்
ஒன்றானது எவ்விடம் சிங்கி அது எப்பொழுதும் இருளாக இருப்பது மூளையே சிங்கா. எங்கே போயிட்டாங்க பாருங்க, இருளாக இருக்கிறது மூளை தான் இருளாக இருக்கு, அங்கே போய் நீ ஒருமிச்சு இரு. அவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, மூலாதாரம் பாடத்தை சொல்லிட்டு கொடுத்தவங்க நேராக போய் மூளையில் போய் ஒருமிச்சு இரு அப்படிங்கிறாங்க. இரவுன்றாங்க, இரவும் பகலும் பிறப்பிடம் எவ்விடம் சிங்கி அது இருளில் உதித்து துள்ளி வந்த மூலமடி சிங்கி அப்படிங்கிறாங்க. மூலத்தோட ஒளி மேலே கிளம்புது பாருங்க, அது இருளில் இருந்தால் மேலே கிளம்புது அப்படிங்கிறாங்க. இரவும் பகலும் எழுந்த இடம் எவ்விடம் சிங்கி, இரவும் பகலும் எழுந்து மேலே இழக்கும் இரவும் பகலும் எழுந்திடம் எவ்விடம் சிங்கி அது ஏகாந்த உன்னால் வந்தேறிய தாமரை சிங்கா. அதாவது தாமரை கொடியில இருந்து தாமரை போக்குறது மாதிரியா அந்த மூலத்துல இருந்து அந்த ஒளி வந்து மேலே எந்திரிக்கும் தாமரை அப்படிங்கிறாங்க. தாமரை கொடியா சொல்றாங்க. இரவும் பகலும் பிறந்திடம் எவ்விடம் சிங்கி, இரவும் பகலும் எங்க பிறந்தது அப்படின்னு கேட்குங்க. அது எழுதாத தாறு கோணம் இடம் வளம் வாசியே சிங்கா. அதாவது இடது கலை பிங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோடைய அந்த ரெண்டு கலையும் சேர்ந்த வாசி தான் அது அப்படிங்காங்க. இரவும் பகலும் நின்றாடிய எவ்விடம் சிங்கி, இரவும் பகலும் ஆடக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அது எழுந்து நின்றாடும் சுழிமுனை மண்டலம் சிங்கா. சுழிமுனை மண்டலனை இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விளையாடக்கூடிய அந்த மைதானம் வச்சுக்கோங்க, மைதானத்தில் இடது பக்கம் போகக்கூடிய ஒரு வழி, வலது பக்கம் போகக்கூடிய ஒரு வழி, விளையாடக்கூடிய நடனமாடக்கூடிய ஒரு இடம், இப்படி கணக்கு வச்சுக்கிங்க. இந்த இடத்த பற்றி சொல்லுதாங்க. இந்த விளையாடக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் சுழிமுனை மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவும் பகலும் இருப்பிடம், இரவும் பகலும் மிருப்பிடம் எவ்விடம் சிங்கி, அது இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஈராறும் ஓடிய வேறார நான்கடா சிங்கா அப்படிங்கிறாங்க. இரவும் பகலும் முதிப்பிடம் எவ்விடம் சிங்கி, அது ஏறும் எட்டங்களை இருவிழி நடுநிலை சிங்கா அப்படிங்கிறாங்க. இப்போ மேல் பாயிண்டில் பாருங்க, ஈராறு மோடிய வேறான நான்கடா சிங்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஈராறு அப்படின்னு பனிரெண்டு, ஓடிய வேறான நான்கடா, அதுக்கு அப்புறம் நான்கு வேர்களாக அவங்க சொல்கிறாங்க. அது ஆறு ஆதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க. ஆறு ஈராறு மோடிய வேறான நான்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தபடியாக பாருங்கள், இரவும் பகலும் முதிப்பிடம் எவ்விடம் சிங்கி, அது ஏறும் மெட்டங்குல மிருவிழி நடுநிலை சிங்கா. அதாவது இருவிழி கண்ணுக்கு நடுநிலையான ஒரு இடம் வரைக்கும் ஏறும் அப்படிங்கிறாங்க. இரவும் பகலும் ஒன்றானதை சொல்லலாம் சிங்கி, இரவும் பகலும் எங்கே ஒன்றாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இரவும் பகலும் பகலிடை பிங்களை வாசிய சிங்கா. இரவும் பகலும் ஒன்றானதை சொல்லலாம் சிங்கி, இரவும் பகலும் எங்கே ஒன்றாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இரவும் பகல் அப்படி வச்சுங்க, லிடைகளை பிங்களை வாசிய சிங்கா அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க. இதை இடைகளை பிங்களை எண்ணத்தை சொல்லலாம் சிங்கி, இடைகளைனா என்னது பிங்களைனா என்னது அப்படின்னு எண்ணத்தை சொல்லலாம் சிங்கி, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது இடைகளை சந்திரன் பிங்களை சூரியன் சிங்கா, இடைகளைனா சந்திரகலை பிங்களைனா சூரியகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணத்தை சொல்லலாம் சந்திரன் சூரியன் சிங்கி, என்னது அது சூரியன் சந்திரனா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது கலையும் பொருந்திய நடு சுழி முனையே அல்லவா சிங்கா, முனையே சிங்கா. அதாவது ரெண்டும் பொருந்தியது தான் சுழிமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக, சந்திரன் சூரியன் ஒன்றான எவ்விடம் சிங்கி, சந்திரனும் சூரியனும் எங்கே வந்து ஒன்றாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கலையும் பொருந்தும் நடு சுழி முனையே சிங்கா. கீழே எப்படி வந்து ஒரு மூலாதாரத்தில் ஒரு மைதானத்தை சொன்னி அங்கேருந்து உதிச்சது அப்படின்னாங்களோ,
அதே மாதிரி மேலையும் ஒரு இடத்த சொல்கிறாங்க, அது நெற்றி பொட்டு. அந்த இடத்த வந்து நீங்கள் கவனிக்கணும், அந்த இடத்த இரு விழி நடுநிலை சிங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கீழே ஒரு பிளே கிரவுண்டு நம்ம சொன்னோம் பாருங்க, அதே மாதிரி மேலேயும் ஒன்று இருக்குது, அது நெற்றி பொட்டு நடுநிலை ஆக்கினையே சொல்கிறாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்கே வச்சு தான் சூரியனும் சந்திரனையும் ஒன்றாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சுழிமுனையில வச்சு அதை செய்யக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. சூரியன் சந்திரன் ஒன்றான வெவ்விடம் சிங்கி அது கலையும் பொருந்திய நடு சுழிமுனையே சிங்கா. எண்ணத்திலே பாலம் நேரி நின்றாடுவது சிங்கி. எப்படி வந்து அந்த பாலத்தில் நான் ஏறணும், கீழே மூலாதாரத்தில் இருந்து மேல் பாலத்தில் ஏறணும், சரியா? அதுதான் வந்து முக்கியமான பாடமாக இருக்குது. என்ன எண்ணத்தில் வந்து நம்ம மேலே ஏறணும் அப்படிங்கிறாங்க, அது உன்னுள் வாசி நடன புறவி மீர் சிங்கா. புறவினா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவை எப்படி பறந்து போமோ அதே மாதிரி இந்த வாசியோட கூட நீ பறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. எண்ணத்திலே பாலம் நேரி நின்றாடுவது சிங்கி. எப்படி வந்து இந்த பாலத்தை ஏறுறது, அந்த பாலத்தை எப்படி மேலே கடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது உன்னுள் வாசி நடன புறவி மேர் சிங்கா. வாசி வந்து அது சுழறும் போது அந்த நடனத்தில் நீ கூட சேர்ந்து அந்த புறவி மேலே ஏறி மேலே போகணும், இங்கேருந்து மூலாதாரத்துலேருந்து ஆக்கினி வரைக்கும் போகணும், இதுக்கு கீழே நாலு மண்டலம் நாலு வேறு இருக்குது அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கீழே மூலாதாரத்தை விட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரு நாலு பேர், ஆறாவது இடத்த தான் ஆக்கினியே சொல்கிறாங்க. புரியுதா? இந்த அதுக்கு முந்தின உள்ள பாட்டுக்கு ஈராறும் மூடிய வேறான நான்கடா சிங்கா. இந்த இடத்த பாருங்க, ஈராறும் மூடிய வேறான நான்கடா சிங்கா. அந்த முதல் முன்ன முந்தின உள்ள பாட்டில் வேறு நாலு இருக்குது அப்படிங்க, மூலாதாரத்தை விட்டுருங்க, வேறு நாலு இருக்குது, அதுக்கு மேலே நடுவில் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு மேலே உள்ளதை வந்து அந்த நெற்றி பொட்டை சொல்கிறாங்க. அது ரொம்ப மிருவிழி நடுநிலை சிங்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஆய்வு பண்ணி தேட முடியாத இடம், அதை தான் அவங்க சொல்லி வரேங்க. எந்த மாதிரி பாலத்தை இங்கே வந்துடுங்க, உன் எந்த மாதிரி இந்த பாலத்தை ஏறணும் அப்படிங்கிறது, உன்னுள் வாசி நடனம் புறவி மேலே ஏறி வாங்க அப்படின்ட்டாங்க. என்ன விதமாக எடுத்து நின்றாடலாம், அந்த பறவை மேலே அந்த புறவி மேலே எப்படி ஏறணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விதமாக எடுத்து நின்றாடலாம் சிங்கி, அது ஏற்றளவும் மாற்றளவும் இணங்கி நின்றடிப்பார் சிங்கா. ஏற்றளவும் மாற்றளவும் இணங்கி நின்றடிப்பார் சிங்கா. அதாவது வாசியை வந்து அந்த சுவாசம் இருக்கு பாருங்க, அதை வந்து ஏற்றளவு ஏற்றம் ஏற்றளவு மாற்றளவு. நீங்கள் அந்த இது வந்து நீங்கள் எங்கே வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயலில் வந்து ஒரு ஒரு பெரிய கோணியை வச்சு தண்ணி பாய்ப்பாங்க, அதை வந்து கீழே இருந்து கோரி அந்த பெரிய கோணி அது, அதை கீழே விட்டுட்டு அதிலேருந்து மேலே தூக்கி ஊற்றுவாங்க அந்த தண்ணியை. இதே மாதிரி ஏற்றளவு மாற்றளவு அப்படிங்காங்க. எங்கேருந்து கோரணுமா வாசி எங்கே வந்து கீழே மூலாதாரத்துலேருந்து கோரி மேலே ஆக்கினியில் கொண்டு ஊற்றணுமா அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்க பிறப்பாக சொல்கிறாங்க. என்ன விதமாக எடுத்து நின்றாடலாம் சிங்கி, அது ஏற்றளவும் மாற்றளவும் இணங்கி நின்றடிப்பார் சிங்கி. இணங்கி நின்றடிப்பார், அந்த புறவி மேலே ஏறி வாசிங்கிற புறவி மேலே ஏறி கீழேருந்து கோரி மேலே ஊற்றுவாங்களாம். எதை? அந்த அமிர்தத்தை. மாற்றி பிடிக்க மருந்து என்ன சொல்லடி சிங்கி, அது எப்படி மாற்றி பிடிக்கிறோம், எனக்கு அந்த மருந்து சொல்லி கொடுங்க அப்படிங்காங்க. அது மாளாமல் மாண்டு மறைந்து இருப்பதே சிங்கா. மாளாமல் மாண்டு மறைந்து இருப்பது, எவராவது உலகத்தில் வந்து இருக்க முடியுமா அப்படி? மாளாமல் மாண்டுனா பேரு புகழ் கீர்த்தி சொத்து சுகம் பந்தம் பாசம் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு எல்லாம் இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு அவனுக்காகவே வாழணும், அவனுக்காகவே இறக்கணும், அவன்தான் நமக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி நிலையில் வரணும் அப்படிங்காங்க. அது முடியுமா அவன் நம்மளால்? இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மாயில் இருக்கும், கட்டுமையான மாயில் இருக்கும், சாதாரண மாயில் இல்லை, கடுத்த மாயில் இருக்கும். நம்மளாம் கேலி கூத்து கும்மாளம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து அடுத்தபடியாக பாருங்க, மாற்றி பிடிக்க மருந்தென்ன சொல்லடி சிங்கி, அது மாளாமல் மாண்டு மறைந்து இருப்பதே சிங்கா.
அட்டகாசங்கள் அறிந்திட மெவ்விடம் சிங்கி. அட்டகாசம் செய்கிறாங்களே உள்ளே கடந்து நம்மளை வந்து குழப்பி அடிக்கிறாங்களே அந்த 96 தத்துவங்களில் அதில் யார் ரொம்ப அட்டகாசம் செய்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கே கேள்வி கேட்குறாங்க. அட்டகாசங்கள் அறிந்திட மெவ்விடம், இந்த அட்டகாசத்தை அறியணும், அதை அட்டகாசத்தை செய்கிறவன் யாருன்னு தெரிஞ்சால் தான் நான் இதுக்குள்ளே போக முடியும், அந்த அட்டகாசம் செய்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது 8 விதமான எழுத்து பலனடா சிங்கா, அது 8 விதமா எழுத்து பலனடா சிங்கா அப்படின்னா 8 எழுத்து அப்படிங்கிறது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரிய இடும்பை வேகம் அப்படின்னு ஒரு 8 ஒரு உள்ள அட்டகாசம் செய்யக்கூடிய பார்ட்டி இருக்காங்க. காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பை வேகம், இந்த ஆட்கள் இந்த 8 பேரும் உள்ளே கிடந்து கோபத்தை உண்டாக்குவான், காமத்தை உண்டாக்குவான், லோபத்தை உண்டாக்குவான், இடும்பையை உண்டாக்குவான், ஒன்றை மாற்றி ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் என்ன செய்வான்னா புலன்கள் என்னென்னலாம் வந்து புலன்களை வந்து தன் கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கணுமோ அவ்வளோத்தையும் வச்சுருப்பான், புலன்கள் அதுக்கு தகுந்தாங்களும் அடிபணிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நிலையிலாம் இந்த அட்டகாசங்கள் செய்யக்கூடிய ஆட்களெல்லாம் துரத்தி அடிக்கணும், அதுக்குண்டான விடைகள் நிறைய இருக்குது, அது துரத்தி அடிக்கக்கூடிய வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டகாசம் செய்கிறது யாருன்னு தான் இங்கே பாடம். உற்றஞான பொருளுத்தியாய் சொன்னதார் சிங்கி, அது உத்தமர் பீர் முகமது உரைத்தார் சிங்கா அப்படின்றது சொல்லி முடிச்சிட்டாங்க. உத்தமர் பீர் முகமது உரைத்தார் சிங்கி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ ஆன்மீகம் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய அந்த ஆன்மீக பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உணர்ந்துக்கிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்குது. அதாவது உலக மக்கள் எதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒளியை நோக்கி பயணம் செய்கிறோமா, இருளை நோக்கி பயணம் செய்கிறோமா, அல்லது நடுநிலையான நிலையில் பயணம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழிவை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒளியை நோக்கி போகல, இருளை நோக்கியும் போகல, நடுநிலையும் போகல. அப்போ ஏகாந்தமான வழி அப்படின்னா இது மூணு இருக்கணும், மூணு இருந்தால் தான் அது ஏகாந்தமான வழியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை குருட்டுத்தனமான ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றி போகிறது நமக்கு நன்மை பகிக்கவே செய்யாது. அதனால் நல்ல ஆன்மீக குருக்கள் அதாவது நல்ல விதமான இதுமே இறைநேச செல்வங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்தி இறைவனை எப்படி தேடணும், நம்மளை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தணும், நம்மளுடைய தத்துவங்களை எப்படி ஒழுங்குபடுத்தணும், உள் ஆய்வு எப்படி போகணும் அப்படிங்கிற ரகசியங்கள் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அது வந்து இவங்க மட்டும் இல்லை, சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நபிமார்களும் ஒளிமார்களும் சித்திகள் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுளியாக்கள் எக்கச்சக்கமான தீர்க்க தரிசிகள் எல்லாரும் எல்லாத்தையும் ஒரே கருத்து தான் பதிஞ்சிருப்பாங்க. நீ எல்லா அளவு கூட நீங்கள் மாற்றி வந்து பதிஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஒரே இறைவன் தானே, அதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை. அவன் தானே அவன் உருவம் மற்றவன் சொல்லி முடிச்சிட்டான். அந்த மாதிரி உள்ள ரகசிய பாடங்கள் வந்து நிறைய இருக்குது, அதை அடுத்த அடுத்த பார்க்க இருப்போம். இவ்வளோ நேரம் பார்த்தமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.